கொஞ்சம் இந்த கோவிட் மாதிரி பரவுற மாதிரி தெரியுது. ஏன்னா அந்த லைட்டாக சோர் த்ரோட்டு, இருக்கிற பாடி பெயின், ஃபீவரு, அந்த பேக் பெயின், அதே மாதிரி அந்த மூக்கில் தண்ணி தும்பல் வந்து அதிகமாகிறது, தொண்டை நல்ல ஒரு பெயின் இருக்கிறது. ஸோ வந்து கண்டிப்பாக ஒரு வைரல் ஃபீவர் வந்து ஒன்று இருக்குது, டவுட் இல்லை. ஃப்ளூ வந்து பரவுற மாதிரி வந்து இந்த அக்டோபர் நவம்பரில் தெரிஞ்சுது. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து திருப்பி ஒரு அட்டாக் வந்து நல்லாவே வந்திருக்கு, நல்ல ஒரு பாடி பெயின். எப்படி எனக்கு வந்து 2020s இருந்ததோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து தெரியுது. ஸோ டெஸ்டிங் வந்துட்டு எடுக்கணும், கொடுத்துருக்கணும். ஸோ மோஸ்ட்லி வந்து ஒரு கோவிட் டைப் ஆஃப் ஸ்ட்ரெயின்ஸ் வந்துட்டு திருப்பி பரவக்கூடுது. ஸோ ஒரு அவேர்னஸ்க்காக தான் இதை நம்ம போடுறோம். ஸோ கொஞ்சம் கேசஸும் நிறைய நம்ம பார்க்குறோம், இன்ஃபெக்ஷன் ரிலேட்டட் கேசஸ்லாம் நிறைய வருது. ஸோ நீங்களும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு. எஸ்பெஷலி இந்த வயசானவங்க, வயசு முதியோர்கள், வேக்சின் போடாத கும்பல், அதே மாதிரி இந்த குழந்தைங்க, ப்ரெக்னென்சி உமன், நீங்களாம் வந்துட்டு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு மாஸ்க் போட்டுக்கோங்க, சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் க்ரௌடிங்கை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஈஸியாக உங்களுக்குலாம் பரவ வந்து வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இந்த ஹேண்ட் ஹைஜீன் ப்ரோட்டோக்காலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. விட்டமின் சி கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த வயசானவங்க யாராவது தடுப்பூசிலாம் போடலன்னா கொஞ்சம் தயவு செஞ்சு போட்டு விட்டுருங்க. ஃப்ளூவும் போட்டுருங்க, கோவிடும் போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க, நிறைய தண்ணி குடிங்க. மைல்டு சிம்டம்ஸ் இருக்கும் போது போய் டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது நல்லதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அந்த ப்ரோட்டோக்காலாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக தான் அந்த வீடியோ வந்து போட்டேன். ஸோ கொஞ்சம் நியூஸ்லாம் கூட பார்த்துருப்பீங்க, இந்த கேரளாவிலலாம் டெஸ்டிங்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, டெல்லிஸ்லலாம் கேஸ் அதிகமாக இருக்குது, சிங்கப்பூர் ஸ்டார்டிங் டு ரிப்போர்ட் மோர் கேசஸ், சைனா ஸ்டார்டிங் டு ரிப்போர்ட்னு. ஸோ கொஞ்சம் மைல்டு சர்ச் இந்த 1-2 மந்த்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி தான் இறங்கும். ஸோ அலார்மிங்காக பெருசாக வந்துட்டு அப்போ ஏற்பட்ட பேண்டமிக் மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது. பட் ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு அட்டாக் வந்துட்டு போவோம், கொஞ்சம் ஒரு 1 வீக் ஸ்ட்ரகிள் இருக்கும் அப்படின்றதான் நினைக்கிறேன். வயசு முதியோர்கள், இந்த மாதிரி இந்த எதிர்ப்பு சக்தி கொடுக்க பாப்புலேஷன் மட்டும் கொஞ்சம் டேஞ்சரஸாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால கொஞ்சம் வேக்சினேஷன்ஸ் இந்த கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துக்கோங்கன்ற ஒரு அவேர்னஸ் தான் நம்மளோட இந்த டாக்கோட இதுவாக இருக்குது. தேங்க்யூ.